ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் பஸ் இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வழியாக நாளைக்கு நியூ இயர் ஈவெண்ட் இருப்போது. ஸோ அந்த நியூ இயர் ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி எப்படி ஈஸியாக அந்த எவல்யூஷன் ஸ்டோன் ப்ளூ பிரிண்ட் அப்புறம் டைமண்ட் அண்ட் வெப்பன் ராயல் வவுச்சர்ஸை ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த விடையில் சொல்ல போகிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலகாரி மேப்பில் ஒரு சின்னதாக ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் இன்னும் சில சின்ன சின்ன அப்டேட்ஸ் அதை எல்லாத்தையும் பற்றி இந்த விடையில் ஃபுல் டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். சரி ஓகே கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வெப்பன் ட்ரையில் புதுசாக MP40 ஸ்கின் விட போகிறாங்க. இந்த MP40 ஸ்கில் என்ன அப்படின்னா டபுள் அக்யூரசி, சிங்கிள் டேமேஜ், அப்புறம் ரீலோட் ஸ்பீட் வந்து ஒன்று கம்மி. ஸோ அந்த நியூ இயர் ஈவெண்ட்டில் கொடுக்குற வெப்பன் ட்ரையில் வவுச்சர்ஸ் வச்சு நீங்கள் சுற்றி பார்த்து நீங்கள் இந்த MP40 வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வெப்பன் ட்ரையில் வவுச்சர்ஸ் எப்படி வாங்குறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த MP40 ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சொன்ன மாதிரியே கலகாரி மேப் வந்து நாளைக்கு கூட போகிறாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் மட்டுமே கலகாரி மேப் இருக்கும். அதில் ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா கலகாரி மேப் ஃபுல்லாக விடணும் அப்படின்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் விடணும், அப்புறம் நாளைக்கு நியூ இயர் ஈவெண்ட் வந்து இது பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் ஒரு சின்ன பகுதி மட்டும் விட்றாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு நான் பெருசாக ஒரு கூடிய சீக்கிரம் அடுத்த ஃபுல் மேப்பாக விட்டுருவாங்க. ஸோ இந்த 7 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மாவும் இல்லை, அதுலேயும் வந்து நிறையா மிஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. அது என்ன மிஷன்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஒரு மேட்ச் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேன் பிளேக் எடுத்துருவாங்க. ஸோ டாப் 10க்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு அந்த வெப்பன் கிரேட், டாப் 5க்குள்ளே வந்தால் அடுத்து அதே இன்னொரு வெப்பன் கிரேட் தான் தருவாங்க. ஸோ நீங்கள் இந்த மிஷன்ஸ்லாம் கலகாரி மேப்பில் போய் விளாண்டி நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி ஓகே, ஒரு வழியாக அந்த 2020 ஈவெண்ட்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்மனண்ட், அப்புறம் கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. ஸோ போன ஈவெண்ட் மாதிரி அந்த எவல்யூஷன் ஸ்டோன் அந்த ப்ளூ பிரிண்ட் அதெல்லாம் வந்து கொடுக்காமல் ஏமாற்றிட மாட்டாங்க. ஓகே, இந்த ஈவெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் மட்டுமே இருக்குது. அதுவும் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 4 மணி வரைக்கும், அதுவும் 3 மணி நேரம் மட்டுமே. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷன்ஸில் விடுவாங்க. அந்த மிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு ரிவார்டு தருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பேட்ஜ் தருவாங்க. அந்த மிஷன்ஸில் கம்ப்ளீட் பண்ணால் அந்த பேட்ச் வச்சு தான் அந்த வெப்பன் டைமண்ட் ரயில் வவுச்சர்ஸ் வாங்க முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் எல்லா நாளும் மிஷனுமே கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே அதை வாங்க முடியும். ஓகே, அந்த January 1st ஈவெண்ட் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 கில் வந்து ரேங்கடு மேட்ச்சில் பண்ணிங்கன்னா அந்த SPS 12 கன் ஸ்கின், அப்புறம் அந்த 2020 டோக்கன் வந்து தருவாங்க. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட அந்த கன் ஸ்கின் இருக்குது, அப்போ நான் அந்த ஈவெண்ட் விளாட மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த 2020 டோக்கன் கிடைக்காது. அப்படி கிடைக்கலன்னா உங்களுக்கு அந்த வெப்பன் அண்ட் டைமண்ட் ரயில் வவுச்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டெய்லியுமே வந்து இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே 5 டோக்கன் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் அந்த வவுச்சர்ஸு வாங்க முடியும். சரி ஓகே, அடுத்தடுத்த மிஷன் என்னென்னு பார்த்தலாம். ஓகே, January 2nd வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராசூட், இப்போ அந்த பேராசூட் வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதனால் எல்லாருமே அந்த மிஷனை முடிச்சிருவாங்க. அப்புறம் January 3rd வந்து அந்த எமோட்டு. ஸோ அந்த எமோட் இல்லாதவங்க வந்து இந்த ஈவெண்ட்டை முடிச்சுக்கலாம். இருக்கிறவங்களும் முடிச்சு தான் ஆகணும், அப்போ தான் அந்த வவுச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் 4ஆம் தேதி வந்து ஸ்கேட் போர்டு, இது வந்து புதுசாக இருக்குது அந்த ஸ்கேட் போர்டும், அந்த ஸ்கேட் போர்டு நல்லா தான் இருக்குது. அப்புறம் 5ஆம் தேதி தான் முக்கியமான ஈவெண்ட், ஏன்னா அன்றைக்கி தான் வந்து ப்ளூ பிரிண்ட் அண்டு எவல்யூஷன் ஸ்டோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்டில் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஸோ இது மிஷன் முடிக்கிற ஈவெண்ட்டு தான். ஸோ நீங்கள் இந்த மிஷனை முடித்தா மட்டும் போதும், உங்களுக்கு ஈஸியாக அந்த எவல்யூஷன் ஸ்டோன் ப்ளூ பிரிண்ட்டு கிடச்சிரும். அப்புறம் அந்த வெப்பன் ட்ராயில் டைமண்ட் ராயில் வச்சு ரெண்டுமே கிடச்சிரும். ஸோ அந்த வெப்பன் ட்ராயில் வச்சு நீங்கள் அந்த MP40 வந்து நீங்கள் சுற்றி பாருங்கள், உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா லக்கு தான். ஸோ இதுதான் அந்த நியூ இயர் ஈவெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ மறக்காமல் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ முக்கியமான விஷயம் 1லேருந்து 4 மணி வரைக்கும் மட்டுமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ஈவெண்ட்டை வந்து ப்ளே பண்ணி முடிச்சுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் ட்ராப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். ஸோ இது வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா இதில் என்னென்னா நாளைக்கு தான் வந்து சீசன் முடியுது, ஆனால் நாளைக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் ஹீரோயிக் டைமண்ட் 4 வரைக்கும் தான் வந்திருக்கேன், இன்னும் ஹீரோயிக் போக முடில அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் போயிடலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ஈவெண்ட்டை வந்து சும்மா விளாட்றதுக்கு தான் கொடுக்குறாங்க.
ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் அட்டாக்கிங் மோடில் இறங்கி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பண்டில் வந்து இன்றைக்கும் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 199 டைமண்ட். ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பண்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா 199 டைமண்ட்ஸ் கொடுத்து இந்த பண்டிலை நீங்கள் வாங்கிடலாம். சரி ஓகே கேஸ், இந்த நியூ இயர் ஈவெண்ட்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அப்புறம் கலகாரி மேப்பில் வர ஈவெண்ட் பற்றியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். ஓகே கேஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. Let's go.